என்ன சவுண்டு பாப்பா, பயங்கரமாக இருக்கு. இல்லை அம்மா, இந்த சவுண்டு தான் என்ன சவுண்டுன்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான பலரும் அறியப்படாத கிராமங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து இது மாதிரியான வீடியோக்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும். முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பவானி சாகர் டேம் என்ன பக்கத்தில் இருக்குது போல் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா ரொம்ப பக்கமாக தெரியுது. இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். இந்த கேப்பில் தெரியுது பாருங்கள், தண்ணியில் தெரியுது பாருங்கள். இந்த கேப்பில் இது தான் வந்து பவானி சாகர் டேமு. இங்கே தண்ணி தெரியுது பாருங்கள். ரோடுங்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ரோடுங்க நல்லாயிருக்கு. மலை மேடு பாருங்க, அப்போ பயங்கரமான பாறை மேலே. மலையோட டாப் பார்த்திங்கன்னா பயங்கரமான பாறையாக இருக்குது. இந்த இடத்துலலாம் ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. சில இடங்களில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, சில இடங்களில் ரோடு நல்லாவே இருக்குது. ஆனால் சின்ன ரோடு தான். ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் கார் வந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பஸ் வர டைமெல்லாம் பார்த்து இந்த ரூட்டில் வரக்கூடாது. பஸ் இல்லாத டைமில் வேணால் ஜீப்லேயோ கார்லேயோ வரலாம். என்ன சவுண்டு, பூச்சிகளோட சவுண்டா அப்பா, பயங்கரமாக இருக்குது பூச்சியோட சவுண்டு. ரோடு நல்லாயிருக்குன்னு சொல்லி வாய மூடல. உடனே வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ரோடு ஃபுல்லாகவே வந்து மோசமாக இருக்குது. ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல எடுக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்குது. ரோட்டு ஓரத்துலேயே பார்த்தோன்னா ஒரு கோயில், கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஓடை. இந்த வழியிலலாம் இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக வர்றதுனால தான் வந்து அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து வீடியோவாக கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வியூ இருக்குது. எல்லாமே ஒரே வியூ தாங்க. பட் என்னென்னா வந்து நம்ம போன வியூவில் பார்த்தது கூட பவானிசேகர் டேமு இந்த பக்கம் ஃபுல்லாக போய் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் மட்டும் தான் தெரிஞ்சுது, இப்போ வந்து இந்த பக்கமும் தெரியுது. அனைமா நம்ம வந்து பவானிசேகர் டேமுக்கு முன்னாடியே போயிடுவோம் போல இருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு பார்த்தா. இங்கெல்லாம் வந்து சிமெண்ட் ரோடு, அந்த பக்கம் தார் ரோடு, இங்கே வந்து சிமெண்ட் ரோடாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று இருக்குது.
எனது நடைப்பயணங்கள் மலையேறுவோர் குடில் மற்றும் பார்வை மாடம் கரிக்கையூர். ஓ, ட்ரக்கிங் இருந்திருக்கும் போல இருக்கீங்க, இப்போ இருக்குதான்னு தெரில. ட்ரக்கிங் கெஸ்ட் ஹவுஸு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது போக ஒரு வாட்ச் டவரு. இப்போ ட்ரக்கிங் இருக்கானா தெரில, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கேட்டால் தான் தெரியும். இப்போ ஒரு ஏர்பின் பெண்டில் ரோடு நல்லா இருக்குது, அதுக்கு கீழே தான் ரோடு மோசமாக தெரியுது. ஆஹா, இந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. பிரேக் பிடிச்சிக்கலாம், ஃப்ரண்ட் பேக் பிரேக். இங்கெல்லாம் ரோடு மோசம், சில இடங்களில் வந்து பேக் பிரேக்கும் பிடிச்சி தான் ஓட்டுற மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் பிடிச்சி ஓட்ட முடியல. மறுபடியும் ஒரு ஏர்பின் பெண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையிலேருந்து நல்லா கீழே இறங்க போகிறோம், இறங்குறப்போம் நல்லா ஏர்பின் பெண்டாக இறங்குது. அதுவும் வந்து பயங்கரமான இறக்கம், பயங்கரமாக கீழே இறங்குது. ரொம்ப பொறுமையாக இறங்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவேன். ஆஹா, இங்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஒரு கையில் கொஞ்சம் தள்ளிக்கிறேன், அந்த பக்கம் தாண்டி போயிடுறேன். சில இடங்களில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பாருங்க, இந்த இடமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த இடத்துலலாம் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. ஆமாம், வண்டியை சாந்திருச்சு. ஸ்டாண்டு கூட நிற்கிறது இல்லை, எழுக்குது. இந்த இடங்களெல்லாம் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் வந்து வண்டியை கொஞ்சம் தள்ளி நிறுத்தி அப்புறம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த சவுண்டு தான் என்ன சவுண்டுன்னு தெரியல, கீழே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன வண்டி ஆஃப் ஆகுது, வண்டி ஸ்டாண்டு போட்டு நிறுத்திருக்குல்ல, வண்டி இழுத்துட்டு போயிடுதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப இறக்கத்தில் நிறுத்திட்டேன், வண்டி கொஞ்சம் இழுத்துட்டு போய் கீழே சாஞ்சிருச்சு. பட் ஒன்றும் இல்லை, இந்த இடங்கள்லாம் வந்து ரோடு ரொம்ப மோசம்தான். நம்ம இங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கார் போகுது. ரோடு வந்து இங்கே இருக்குது, அந்த பெரிய பாறை காமிச்ச பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் அப்படி தான் ரோடு போகுது. இந்த பாறை ஒட்டி அப்படியே ரோடு போகுது. அங்கேருந்து நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். அந்த ரோடு டேமேஜான இடத்துலலாம் அந்த ஒரு கார் போச்சு, ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீல் வந்து ஸ்கிட் ஆகிற சவுண்டு கேட்குது நம்மளுக்கு.
கார் மேலே ஏற முடியல. கார் அந்த இடத்துல மேலே ஏற முடியல. அங்கே நம்ம வந்து வீடியோவெல்லாம் கட் பண்ணிட்டோம். ரொம்ப ஏற முடியாமல் கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறாங்க. சவுண்டு கேட்குது, வீல் வந்து சுற்றுது, அதோட சவுண்டு கேட்குது. ஏன்னா வந்து ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுனால ஃபுல்லாக வந்து ஜல்லிக்கல் மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து டயர் கிரிப் இருக்காது. இந்த கார் மேலே இறங்குல போல இருக்கு. சரி, நம்ம அப்படி கீழே போகலாம். ஏதோ ஒரு ஊர் இருக்குது, எந்த ஊர்னு தெரியல. இது என்ன ஊருமா? இது கறிக்கூருங்களா? ஓ, இங்கிருந்தா கறிக்கூருங்களா? இங்கிருந்து கீழே போகலாங்களா? சரி சரி. இங்க சுத்தி என்னென்ன ஊர் இருக்குமா? இது கீழே போகணுங்களா? எவ்வளவு தூரம் எனக்கு போனா கடைசிக்கு போகுதுங்களா? வண்டி போகலாங்களா? வண்டி போகும். சரி சரி. இப்போ நம்ம வந்து கறிக்கூர் வந்தாச்சு. இங்கே இருந்து கறிக்கூர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்தம்மா சொன்னாங்க. கீழே போய் பார்ப்போம்.
இதுதான் வந்து கர்கையூர். கர்கையூர் இருக்கிறதுலே வந்து பெரிய ஊர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏரியாவில் அண்ணா இதான் கர்கையூருங்களா? இன்னும் கீழே என்னென்ன ஊருங்கண்ணா? கோக்கோடுங்களா? கோக்கோடு எஸ்டேட்டுங்களா? அப்படிங்களா? சரி சரி, நான் காரமலையிலேருந்து வரேங்கண்ணா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, அப்படியே கீழே இருக்க கிராமம்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலன்னு வந்தேங்க. கீழே எதுங்க? இருக்கு நிறைய இருக்குங்களா? என்னென்ன கிராமம் இருக்குங்க போய் சுற்றி பார்க்குற மாதிரி? அங்கே பங்களப்படியே. சரிங்க. அப்புறம் வக்கணமரம், சாமி உடல், அப்புறம் கொக்கோடு. கொக்கோடு கொக்கோடுங்கிறது எஸ்டேட்டு. எஸ்டேட் இருக்காங்க, நம்ம ஒட்டி இருக்காங்க அந்த எஸ்டேட்டு. ஓ சரி சரிங்க. ஒரு போனால் ரோடு அப்படியே போவங்களா? ரோடு ஃபுல்லாக போங்க. இங்கே கறிக்கூர் எத்தனை வீடு இருக்குங்க? இந்த கறிக்கூரெலாம் இங்கே நூற்றம்பது வீடு இருக்குங்க. ஓ, ஸ்கூலெல்லாம் இங்கே இருக்குங்களா? பசங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்குங்க. முன்னாடி தான் ஸ்கூலுங்களா? டென்த் வரைக்கும் ஸ்கூல் இருக்குங்களா? ஓ சரி. இங்கே முன்னாடி தான் ஸ்கூலுங்களா? இங்கேங்களா? முன்னாடியா? ஓ சரி. இங்கே இருக்கிறதுல கறிக்கூர் தான் பெரிய ஊர் இல்லைங்களா? இந்த சுத்து வட்டாரத்துக்கு கறிக்கூர் தான் மெயினான ஊர். ஒரு இடத்துல வீடு இல்லை, அங்கங்கே இருக்குது. அங்கங்கே இருக்கேன். ஒரு இடத்துல இல்லாமல் அங்கங்கே இருக்குது. அந்த 150 வீடுனா அங்கங்கே அங்கங்கே இருக்குது. ஓ, அஞ்சு வீடு பத்து வீடு அப்படியே இருக்கு. ஓ சரி. சொந்த இடத்துல எல்லாம் இருக்காங்க. ஓ, சொந்த இடத்துல எல்லாம் இருக்காங்க. ஓ, சுற்றி இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எதாவது இந்த ரேஷன்ல இங்கே இருக்குங்களா? ரேஷன் மாதத்தில் ரெண்டு டைம். ஓ, இல்லை இங்கே தான் வருவாங்க. ஸ்கூலு படிக்கிறதுக்கு ரேஷன் மற்ற எல்லாம் இங்கே தான் வருவாங்க இல்லைங்களா? ஓ சரி சரிங்க. கறிக்கூர் தான் இதுக்கு மெயின். இங்கே விட்டிங்கன்னா அடுத்து சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டேன். சரி சரி. காரமலையிலேருந்து வந்திருக்கேண்ணா. அப்படியே உங்கள் ஊரில் பார்க்கலாம் வந்தேன். வக்கணமரங்களா அவரு? ஓ சரி, இங்கே வந்திருக்காருங்களா? அப்படிங்களா? சரி சரி. மேலே தான் வரும்போது சவுண்டு ஏதோ தான் ஊதிட்டு இருந்தாங்க. என்னென்னா சரிங்களா? கோயிலுங்களா? ஓ சரிங்க. நடந்து போகிறாங்களா? எங்கெங்க விசேஷம்? கோயில் பவானிசார் பக்கத்தில் இருக்கு. பவானிசார் பக்கத்துங்களா? என்ன ஊர் பேருங்க தெரியல? உப்புப்பள்ளம். உப்புப்பள்ளங்களா? ஓ, இப்போ வந்து கோயிலுக்காக நடந்து போயிட்டுருக்காங்களா? டேம் அந்த பக்கம் நிற்குது. சரிங்கண்ணா. டேம் இந்த பக்கமாக கோயில். ஓ சரி. அது இந்த வழியே நடந்து நடந்து போகிறாங்க. ஓ வரலாம். ஆ ஆ ஆ அப்படி வரலாம். ஆனால் கஷ்டம், தண்ணி இருந்தால். ஆ சரிங்க. அங்கேருந்து பார்சல். ஓ, இதில் வந்து நடந்து போகலாம். இதில் நடந்து போகலாம். ஓ, இன்னி கோயில் விசேஷங்களா? என்ன கோயிலுங்க? சூலக்கல் மாரியம்மன். கேள்விப்பட்டிருக்கேண்ணா? கேள்விப்பட்டதில் பார்த்தல. இன்றைக்கி தான் விசேஷங்களா? ஓ சரி சரி. நிறைய பேர் வராங்க. எல்லாம் பிரெஞ்சுக்காரங்க. அப்படிங்களா? ஓ, எங்கேருந்து நடந்து போகணுங்க? அது பவானிசாலேருந்து. இல்லை இதில் போனால் சுஜில் பிரெஞ்சு இல்லைங்களா? ஓ, அங்கே போய் வழியிருங்களா? ஓ சரி, போகிறது. நீங்களும் கோயிலுக்கு போகிற வருதுங்களா? ஓ சரிங்க. எவ்வளோ தூரம் நடக்கணும்ண்ணா? எவ்வளோ தூரம் நடக்கணுங்க கோயிலுக்கு? கோயிலுக்குங்களா? மூணு மணி நேரம் ஆகும். மூணு மணி நேரம் ஆகுங்களா? நடக்கிறதுக்கு மட்டும் கிலோமீட்டர் கணக்கு போட்டுங்க. சரிங்க. ஏன்னா போகல, ஒரு ஒன்றரை மணி நேரம் போகலாம். ரெண்டு பேர் மூணு பேர்லாம் போயிடலாம். ஓ சரிங்க. கூட்டமாக போகும்போது. ஓ சரிங்க சரி. ஒன்றரை மணி நேரத்துக்கு போயிடலாம். கீழே நல்லா இறக்குங்களா? இறக்கும். மேலே வரும்போது மேடு. நல்ல மேடு. இறங்கும்போது இறங்கிக்கலாம், ஏறும்போது கொஞ்சம் லேட் ஆகு. சரி சரி சரிங்க. அப்படி வர முடியலன்னா அப்படியே அந்த ஆறு தானே அந்த பக்கம் பஸ் பிடிச்சி அப்படி கூட வந்துடலாம். ஓ அப்படிங்களா? பவானிசாரு போய் அப்படி மேட்டுப்பாளையம் வந்து அப்படி வந்து. ஓஹோ சரி சரி சரிங்க. ஒன்றிங்களா அங்கே போகிறக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஓ, யாரும் ஆள் வர்றாங்களா? வராங்க. இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு. ஓ சாமி இங்கேருந்து எடுத்து போகிறாங்க. ஓ, இப்போ சாமிக்கு எடுத்து எடுத்து பண்ணுறாங்களா? அதுதான் வந்து அதை ஒரு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு போதுனாங்க. ஓ, அந்த சாமிக்கு தான் இப்போ பண்ணாங்களா? வந்த சவுண்டு தாங்களா? ஏதோ சவுண்டு வரும்போது கேட்டுச்சு. என்ன சவுண்டு எனக்கும் கரெக்டாக தெரியல. ஓ, இப்போ இங்கேருந்து சாமி எடுத்து போகிறாங்களாங்க. ஓ சரி சரிங்க. எடுத்து போய் அங்கே எல்லாம் விசேஷம் முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பி கிளம்பி வந்துடுவோம். ஓ, நைட் அங்கேயே ஆல்ட் அடிச்சுப்பாங்களா? ஓ சூப்பர் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சோலக்கல் மாரியம்மன் கோயில் சொல்லி. ஆனால் வந்து இது வரைக்கும் போனதில்லை. பாங்காடுதான். பாங்காடுக்குள்ளேங்களா? அதுதான் புரிஞ்சு போயிருச்சு. ஆ ஆ, எல்லாம் இந்த இருக்கு இங்கே சுற்றி இருக்க எல்லா கிராமத்தாலுக்கு போவாங்களா? எல்லாரும் போவாங்க. சரிங்க. தெங்கு மேலே பக்கம் வராங்க, எல்லாம் வருவாங்க. ஓஹோ, இன்னைக்கு விசேஷம், நாளைக்கு வந்து முடிச்சுங்களா? ஓ, விசேஷம் எந்த மாதிரி இருக்குங்கண்ணா? என்ன மாதிரி ஸ்பெஷல் விசேஷம்? இந்த ஒவ்வொரு கோயில் விசேஷம் ஏதாவது ஸ்பெஷல் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஆட்டம் போட்டோம். ஆட்டம் போட்டோம் கொண்டாட்டம் தான். சரி, தேர் இருக்கு. ஓ சரிங்க.
பாங்காடு கண்டிப்பா அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து திருப்பி நம்ம வர முடியாது. கண்டிப்பா உண்மையான விஷயம், நல்ல விஷயம். நீங்க அப்படியே நினைச்சிருந்தாலும் சாமி ஆடி அவர் கரெக்டாக போடுவார். ஓ சரிங்க, உங்களுக்கு என்ன குறைங்களோ சொல்லிடுவார். ஓ சரி சரி சார். இப்போ போனால் ஆள் போயிட்டு இருப்பாங்களாண்ணா? போயிட்டு மாட்டாங்க, சாமியோட போவாங்க. இனிமேல கிளம்பாங்க. ஓ அப்புறம் இந்த கொண்டை சரிங்கண்ணா, கொண்டை இறங்குவாங்க. ஓ கொண்டை இறங்குறாங்களா? அதை கேட்டேன், என்ன ஸ்பெஷல்னா இந்த மாதிரி எதாவது வேணும். ஏன்னா கோயிலுக்கு வந்து சாதாரண மருங்க இந்த கொண்டை மருங்குறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாதிரி எதாவது இருக்குங்க கேட்டோம். இப்போ கொண்டை மருங்குவாங்களா? என்றைக்குண்ணா கொண்டை மருங்கு? இன்றைக்கே நாளைக்கலாம். அது இப்போ போய் வந்து இன்னொரு விசேஷம் பண்ணுறோம். ஓ அடுத்த ஒரு விசேஷத்தில்? சரி சார். ஓ அது பெருசா? அது எப்போ நடக்குங்க? அது இந்த ஆடி மாதம். ஆடி மாதங்களா? ஓ சரி சார். கொண்டை இறங்குறது அப்போ தான் கொண்டை இறங்குறது. ஓ இப்போ வந்து இப்போ போய் கேட்கலாமா? ம், எப்படி அம்மா வெளியே போகிறதா வேண்டாமான்னு? அம்மா வெளியே போனால் வெளியே போகிறாங்க. ம் 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 ஊர் மேலே சுற்றி, ஊர் மேலே சுற்றுவாங்க. ஓ சாமி எடுத்து எல்லா ஊர்களும் சுற்றி. ஓ விட்டுட்டு அப்புறம் பண்டிகை. ஓ அப்புறம் கொண்டை கொண்டெல்லாம் ரெடி ஆகும். ஓ இந்த பெட்டி உள்ள சைடெல்லாம் நிறையா சுத்துவாங்க. அப்படிங்களா? பெட்டி விட்டு செல்லில் வருவாங்களாங்கண்ணா? ஓ சரி சரி. ஆமாம், இருக்குது அந்த ஏரியாலாம் எங்களுக்கு தெரியுங்க. நாங்கள் அந்த ஏரியா தாங்க. நாங்கள் காரம்பரியங்களும் சிறுமிகளெலாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆமாம், பெத்தி குட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். எங்களோட வந்தானே திரும்பி வர முடியாது. ஓகே, போகிறது போகலாம், ஆனால் வர முடியாது. ஆமாம், பார்க்கலாம். இன்னொரு நாள் அடுத்த டைம் தான் வாய்ப்பு அடிச்சா பார்க்கலாம். அஞ்சு மணி ஆயிரும். அஞ்சு மணி ஆயிருங்களா போய் சேரும்போது? ஓ ஓ ஓ, பாதி வாழ்ல போய் உட்காந்து. ஓ ஓ, ஓ நீ போய் அப்படியே பாதி உள்ள பார்த்தா ஊரில் சுற்றிட்டு அப்படியே அப்படியே பாதியில் உட்காந்து உட்காந்து போவாங்களா? ஆ, ஓ அப்போ ஃபுல்லாக காடு, காட்டு வழி தான். காட்டு வழி தான், வழியெல்லாம் கிடையாது. காட்டு வழி, குறுக்கு வழி தான். ஓ ஓ சரி சரி சார். ஏதோ டிஸ்டர்ப் இருந்தால் செடிங்க வெட்டி அப்படியே போக முடியும். ஓ அப்படிங்களா? ஓ ஓ, ஏன்னா அடிக்கடி போகிறது இல்லையா? ஆ ஆ, மோடி இருக்கும், வெட்டி தான் போகணும், வெட்டி தான் போகணும். சரி சரி சரி. ஏதோ ஒரு நாள் பார்த்தோன்னா தங்குற மாதிரி தானே உங்களோட வந்து நானும் ஒரு நாள் தங்கி பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்க கோயிலில் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்க்க முடியும். ஆமாண்ணா, எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற கோயில். அதே மாதிரி பார்த்தோன்னா வருஷக்கு டைம் தான் நீங்களாம் போவீங்க போல இருக்குது. வருஷக்கு டைமோ ரெண்டு டைமோ போகிறீங்க போல இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கோயிலில் பார்த்தோன்னா வந்து வந்து பார்க்குறக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதனால தான் கேட்டேன் சார். போனால் என்ன திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. உள்ளூர்னா பிரச்சனை இல்லை, வெளியூர்னா திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. நீங்கள் ஆ பக்கம் வந்துடலாம். அதாங்க அதாங்க, வந்து சேரணும். அதான் மெயின், இங்கே நாளைக்கு தான் வந்து சேர முடியும். ஆ சரி, நல்லது. நான் அப்படியே நான் கீழே போய் பாட்டு வரேங்க. கீழே வந்து போனால் என்ன ஒரு ஃபஸ்ட்டு இருக்கு? இங்கே 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 ஒரு முன்னாலே ஒரு வீடு, முன்னாலே ஒரு ஊருக்கு, இந்த பெண்ணில் ஒரு ஊர் மல்லிகுப்பை. மல்லிகுப்பைங்களா? ஓ சரிங்க. அதில் எதாவது பார்க்கணும் பாருங்கள். ஆ அதுக்கடுத்து போனேன்னா அதே வழிதான் சரி சரி, நான் பார்க்கலாம். எது வரைக்கும் போக முடியுமோ போய் பாட்டு வராங்க. சாமியோட வரைக்கும் போயிட்டு, சாமியோட போயிட்டு வரலாங்களா? கொஞ்சம் தான், ஒரு ஒரு கிலோமீட்டர் என்னதான் ரோடு மோசமாக இருக்கு. சரிங்க சரிங்க. அது கீழே நல்லா நல்லா இருக்குங்களா? இடையிலே தார் போட்டாங்க, அகதி போடவே. ஆமாம், கொஞ்சம் இடத்துல ரோடெல்லாம் மோசமாக இருக்குதுங்க. அந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, திரும்புறக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு கார் இப்போ மேலே போச்சுங்க, மேலே ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா அந்த பெண்டில் வந்து இந்த கல்லில் ஜல்லிக்கல்லாம் வந்துருச்சு, அதில் வீல் வந்து சுற்றுது, வண்டி மேலே ஏற மாட்டாங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே திட்டுருந்தாங்க. இப்போ ரோடு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கு, ஏன்னா போயிட்டு வரக்கு வண்டி வசங்க. சூலக்கல் மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சூலக்கல் மாரியம்மன் கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து விசேஷம்னு சொல்லி இந்த ஐயாங்க ரெண்டு பேரும் சொல்லி கேள்விப்பட்டேன். அது வந்து நல்ல ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில், வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் தான் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூகுள் மேப்பில் பார்த்துருக்கேங்க. பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காடாக இருக்கும். காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் காமிக்கும். பட் இங்கே வந்து பார்த்த பண்ணி சொன்னாங்க அவங்க, இது இன்றைக்கி வந்து கோவில் விசேஷம் சொல்லி. பட் வந்து போயிட்டு வரலாமான்னு பார்த்தோன்னா போயிட்டு வரதுக்குள்ள சாயங்காலம் அஞ்சு மணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது போய் சேர்றதுக்கு அஞ்சு மணி, திருப்பி ரிட்டர்னில் வர முடியாது. ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவாங்களாமா.